வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசு சொன்ன குட்டி கதை ஒன்றா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு கதையை வந்து நம்ம பார்த்துருந்தோம், இப்போ ரெண்டாவது கதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இயேசு வந்து 20 கதைகளுக்கு மேலே வந்து அதிகமாக வந்து பைபிளை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையை ஒவ்வொன்றா பார்ப்போம், ஒவ்வொன்றுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ இயேசு ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய சீஷர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போது இந்த கதையை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ ஒரு மனுஷன், ரொம்ப பணக்கார வீட்டு மனுஷன், அவனுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ மூத்தவன் இளையவன் இருக்கான். ஸோ அந்த இளையவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத நிறையா பழக்க வழக்கம் வந்துருச்சு. அது கெட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கெட்ட பழக்க வழக்கம் நிறைய வந்துருச்சு. வந்தவொடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், ஓகே, அவங்க அப்பாட்ட வந்து ஓயாமல் பணத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கார் இல்லையா, அதனால் வந்து இப்படி கேட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, நீ இப்போ சார் என்னுடைய சொத்தை வந்து பிரித்து கொடுத்துரு. ஸோ அண்ணனுக்குரியது அண்ணனுக்கு வச்சுக்கோ, எனக்குரியது எனக்கு கொடு, நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி அவன் வந்து சண்டை பிடிக்கிறான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெற்றோரும் வந்து அவனுடைய தகப்பனும் வந்து என்ன பண்ணுறான், ஸோ அதுக்கப்புறம் அந்த தகப்பன் என்ன பண்ணுறான்னா சொத்தை வந்து பிரித்து கொடுத்துட்றான். ஸோ பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இளைவன் வந்து வாங்கிட்டு வேறு நான் ஊருக்கு போயிடுறான், வேறு தேசத்துக்கு போயிடுறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அவன் என்னென்ன கெட்ட பழக்கம் சொல்ல படுதோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சீட்டு விளாட்றதா இருக்கலாம், இல்லை நண்பர்களோட சுற்றுலா இருக்கலாம், எது சூதாட்டம் எது எல்லாமே அவன் விளாண்டு என்ன பண்ணிட்டான். ஸோ பைபிள் என்ன சொல்லுது, துன்மார்க்கமான விஷயத்தில் நாடி எல்லாத்தையும் விட்டுட்டான். ஸோ அப்படி சொல்லு, ஸோ கெட்ட பழக்கம் நிறைய விஷயம், அதனால் எல்லாத்தையும் அதை சொத்தெல்லாம் விட்டுட்டான். விட்டுறதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, தேசத்துலேயே வந்து ஒரு பஞ்சம் வந்துருச்சு. ஸோ அந்த தேசத்துலேயே யாரும் இருக்க முடியாத மாதிரி பஞ்சம்போது, அப்போது அங்கே யாராவது நல்லா இருக்கிற ஆட்களை பார்க்குறான். ஸோ அதில் வந்து ஒருத்தரோட போய் இருந்துக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், தம்பி நமக்கு வந்து இங்கே ஒன்றையெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கெலாம் இடம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம், பண்ணி வளர்க்குறோம். ஸோ அந்த பண்ணியை போய் நீ என்ன பண்ண, இந்த போய் மேய், மேய்ச்சி அதில் மேய்க்கிறதுனால உனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அதை வச்சு சாப்பிட்டுக்கணும். ஓகே சொல்கிறேன். இருந்தாலும் வந்து அந்த பண்ணி மேய்க்கிறான், அவன் ரொம்ப இதாக இருக்கிறான். பட்டு அவனுக்கு பசி நிறையா சாப்பிட்டே பழகிட்டான் அவங்களுக்கு. ஸோ அந்த பசி நிறையா இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவனால் வந்து அவங்க கொடுக்குற சாப்பாடை மட்டும் வச்சுட்டு அவனால் அங்கே ரன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறான், அந்த பண்ணிக்கு தவிட்டு வைக்கிறாங்க, தவிடு வைக்கிறாங்க. அந்த தவிடை எப்படியாவது சாப்பிட்றலாம், ஸோ அதை சாப்பிட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவன் கொஞ்சம் பசி ஆற்றிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இறங்கியிருக்கான். அப்போ இறங்கும் போது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வந்து அவன் கூட வேலை பார்க்கலாம் பிடிச்சப்பா, பண்ணிக்கு வச்ச தவுட்லாம் வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி தடுத்துறாங்க. ஸோ வந்து இவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ வந்து நம்ம இவ்வளோ சொத்து வச்சுருந்தோம், எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம், பட் இப்போ வந்து ஒரு பண்ணிக்கு ஒரு தவிடு சாப்பிடும் போது அந்த தவிடை கூட நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தா கூட விட மாட்டேன்றாங்களே, இவ்வளோ நம்ம கேவலமாகிட்டுமே அப்படிங்கிற மாதிரி என்ன உனக்கு தோணுது. அப்போ தான் பைபிள் என்ன சொல்லுது சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து, புத்தி தெளிந்தது அப்படின்னு ஒரு அந்த ஒரு வார்த்தை வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அவனுக்கு புத்தி வந்து தெளிந்தது அப்படின்னதுக்கப்புறம் அவன் என்ன ஆகிடுது அப்படின்னா, அப்போ யோசிக்கிறான், ஓகே நம்ம வந்து இவ்வளோ பணக்காரனா. ஸோ அப்போ தான் அந்த பைபிள் என்ன ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கு அப்படின்னா வந்து, புத்தி தெளிந்தது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கவலைப்படும் போது அவனுக்கு புத்தி வந்து தெளியுது. ஏதோ வந்து இது வரைக்கும் வந்து அவன் பைத்தியமாக இருந்த மாதிரியும், இல்லை தவறான விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்த மாதிரியும், இப்போ புத்தி தெளிந்த மாதிரியும் அந்த வார்த்தை வந்து வரும். அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு நிறைய வேத வல்லுநர்கள், நிறைய பிரசங்கிமார்கள்லாம் வந்து அதை எடுத்து வந்து பேசியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த புத்தி தெளிந்தது அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு. அப்புறம் வந்து புத்தி தெளிந்தோடனே அவன் என்ன செய்கிறான்னா, நம்ம பேசாமல் வந்து நம்ம அப்பாட்டே போய் நம்ம மகனாக போய் இருக்க வேண்டாம், எனக்கு சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு வந்தோம். ஸோ நம்ம மகனாக இருக்காமல் நம்ம ஒரு வேலைக்காரன் மாதிரி இருந்தால் கூட போதும், வேலைக்காரனு கூட பார்த்தா எங்கள் அப்பா வந்து இப்படி சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டார், நல்லா வச்சுருப்பார், அதனால் ஒரு வேலைக்காரனாக கூட நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ திருப்பி வர்றான். வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்குறான், பார்த்து சொல்கிறான், அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பெரிய பாவம் பண்ணிட்டேன், ஸோ கடவுளும் வந்து மன்னிக்க மாட்டார், ஸோ நீங்களும் வந்து மன்னிக்க மாட்டேன், அந்தளவுக்கு நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், அதனால் வந்து என்னை ஒரு ஊழியக்காரனவா சேர்த்துக்கு மகனாக வேண்டாம் அப்படின்னோடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், தங்கப்போன அவனை பார்த்து சந்தோஷத்தில்ப்பா, ஸோ வந்து காணாமல் போனேன், என்னுடைய பையன் வந்துட்டான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டவன் அரவணைச்சு அவனை வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டு, ஸோ வந்து அவனுக்கு நல்ல மோதிரம், ஸோ நல்ல தங்க மோதிரங்கள்லாம் போட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறான், ஒரு நல்ல ஒரு திருவிழா மாதிரி அன்றைக்கி கொண்டாடுறான். ஸோ ஒரு வெள்ளை ஒரு ஆடு ஒரு கண்ணுக்குட்டியை வந்து எடுத்து அதை வெட்டி செலிப்ரேட் பண்ணி அந்த நாளே வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறான். ஸோ இப்படி தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில் என்ன ஆகுதுன்னா, அவனுடைய மூத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் பர்ஃபெக்டான, கரெக்டாக வந்து வேலைக்கு போவான், அப்பா என்ன சொல்கிறத செய்வான்.
ஸோ வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு பர்சன். அவன் என்னென்னா ஒரு தன்னுடைய வயலில் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னடா இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே இது வந்து எப்படி அப்படின்ட்டு என்ன இதுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது அப்போ சொல்கிறேன் அவன் தம்பி வந்திருக்கான் அதனால தான் உங்கள் அப்பா வந்து இந்த அளவுக்கு கிராண்டாக இது பண்ணுறாருனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் வந்து நம்ம தம்பி வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்தையும் வந்து அவனுக்கு மோதிரம் எல்லாம் விலை உயர்ந்த வஸ்திரம் கொடுத்ததுலாமல் இருக்கிற கண்ணு குட்டி எல்லாத்தையும் அடித்து வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் ஃபைட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணவன். ஸோ உங்கள் சொத்தையும் வந்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து செலவு வலிச்சு விட்டுட்டு போனவன். அவனை போய் வந்து இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறீங்க, அவனுக்கு இப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க, பெரிய ஒரு மாடெல்லாம் வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் வெட்டவே இல்லை அப்படின்றான். அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. உடனே அவன் சொல்கிறான், நீ வந்து எப்பயும் என்னோடு இருக்கிற ஒரு மகன், ஸோ உன்னையை குறித்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ நீ வந்து என்னென்னா நான் எனக்குரியதெல்லாமே உனக்குரியது தான். ஸோ நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் எல்லாமே உனக்குரியதான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீ வந்து எனக்கு எப்போயுமே இருக்கிறேன், எப்போயும் சந்தோஷத்தை கொடுக்குறேன். அவன் வந்து பார்த்தா காணாமல் போனவன், ஸோ வந்து இறந்து போனவன், இறந்து போனவன் திருப்பி உயிரோடு வந்துட்டான், காணாமல் போனவன் திரும்பியும் வந்துட்டான். அந்த ஒரு சந்தோஷத்தில்னா நான் செலிப்ரேட் பண்ணுறேன், இது எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ காணாமல் போன ஒருத்தர் வந்து வரும்போது செலிப்ரேட் பண்ணதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு நீதிமான வந்து அவனுக்காக வந்து நான் வரலை, பாவிக்காக தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கேன், அதாவது நல்லவன் ரொம்ப நல்லவன் உனக்காகலாம் நான் வரலை அப்படின்றார் கடவுள். நான் பாவி உனக்கு தான் நான் வந்தேன், அது ஏன்னா வந்து ஒரு ஒரு குருடனுக்கு தான் வந்து நம்ம வழிகாட்டணும், ஸோ அதனால் குருடனுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள் பல இடத்துல பேசுவார், இந்த இடத்துல அதான் சொல்லுவார். அதனால் இங்கே ஒரு பாவியான மனுஷன் மலம் திரும்பும்போது பரலோகத்தில் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்களாம், அதாவது ஹெவனில் வந்து ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாகி பா ஒரு மனுஷன் இவ்வளோ இதாகிட்டானே சொல்லி எல்லா தூதர்களும் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுவாங்க. அது மாதிரி அந்த காணாமல் போன வந்து ஒரு பர்சன், அதாவது அவன் வந்து தவறு செஞ்சு காணாமல் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பி அவன் வர்ற ஆகும்போது அந்தளவுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி பர்சனை தேடி தான் நான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து கடவுள் அதை பேசுவார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த பாவம், இந்த பாவிகளை தேடி கடவுள் வர்றாரு, பாவம் உணர்ந்துட்டிங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களை ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த தெளிந்து புத்தி தெளிந்தது அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவன் சொத்தெல்லாம் வித்துறான், அந்த பண்ணியும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கான், பண்ணியை மேய்க்கும் போது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பித்தப்பறம் தான் தவிட போய் திங்கப்புறான், அப்போ நான் அங்கே பிடிச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறந்தான் அவனுக்கு அந்த புத்தி தெளிந்துன்னு வருது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேத உள்ளினர்கள் வந்து நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்களே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த புத்தி தெளிஞ்சு இல்லை, அதாவது இயேசு ஏற்றுக்கொண்டாங்களே தவிர இன்னும் அந்தளவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் வந்து தன்னுடைய எல்லாமே வந்து கடவுள் சொன்ன போதனைகளை வந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன் லைஃப்பில் வந்து வாழலை. இன்னும் சொல்லப்போனால் கடவுளே அவங்களுக்கு நிறைய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தா கூட இன்னும் வந்து ஒரு இல்லை நமக்கு நம்ம வந்து சாபமான உள்ளதாக இருக்கும், வறுமையில் தான் நம்ம இருக்கணும், அதுதான் கடவுளுடைய இதுன்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான வந்து இந்த புத்தி வந்து முதல் தெளியணும். ஸோ நம்ம வந்து ஒரு வறுமையில் இருக்கோம், நம்ம ஒரு சாபத்தில் இருக்கோம், நம்ம ஒரு பாவின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கடவுள் வந்து நமக்கு அதை நம்ம உணரணும். ஸோ நம்மளுடைய கடவுள் வந்து நமக்காக வந்து சிலுவையில் அரைஞ்சு உயிரோடு வந்திருக்காரு, சிலுவையில் நமக்காக அறையப்பட்டிருக்கா அப்படிங்கிற உணரும் போது அந்த புத்தி தெளியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு மெசேஜாக வந்து பல வேத வல்லுநர்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ஆப்டர் நிறைய இடங்களில் பேசப்படுது. அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா கெட்ட குமாரன் கதை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு கெட்டுப்போன ஒரு குமாரன் அப்படின் கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இப்படியும் இப்போது பாசிட்டிவாக சொல்கிறாங்க, என்னென்னா நல்ல குமாரன் கதை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, ஏன்னா வந்து கடைசியில் அவன் நல்லவனாக மாறிட்டான் அதனால் வந்து நல்ல குமாரன் கதை அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி அதே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸுடைய இந்த ஸ்டோரி வந்து மிகப்பெரிய ஒரு ஏன் இதை சொன்னார், எதுக்கு இப்படி சொன்னார் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதில் ஒரு மூணு பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது வரிசையாக. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரசங்கிமார்கள் பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ணுறது, மக்கள்கிட்ட போய் அது கடவுளை போய் ரீச் பண்ணுறதுக்காக வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல ஒரு பைபிள் ரிவ்யூ வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.